வாழ்க வளமுடன். மல்டி பர்பஸ் லிக்விட்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதாவது ஒரே ஒரு திரவத்தை பல விஷயங்களை சுத்தம் பண்ணுறதுக்காக பல்வேறு நோக்கத்துக்காக பயன்படுத்துகிற மல்டி பர்பஸ் லிக்விட் அப்படிங்கிற எம்பிஎல் அப்படிங்கிற ஒரு லிக்விடு தயார் பண்ணுறது எப்படிங்கிறத 4 நிமிடத்தில் கோவையை சார்ந்த பிரியதர்ஷினி அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு செஞ்சு காட்டுவாங்க. பாருங்கள், நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறதே எம்பிஎல். அதற்கு தேவையான பொருட்கள்: சுத்தமான தண்ணி 1 லிட்டர், 100 நாட்டு சக்கரை, எலுமிச்சம்பழம் 3. இப்போது இந்த எம்பிஎல் எப்படி தயாரிக்கலாம்னு நம்ம பார்க்கலாம். நம்ம தண்ணி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, பைப்லேருந்து பிடித்த தண்ணி. இது எந்த தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்லை, போர் தண்ணியாக இருந்தாலும் சரி, உப்பு தண்ணியாக இருந்தாலும் சரி, நல்ல தண்ணியாக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த நாட்டு சக்கரை 100 கிராம் எடுக்க சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, இந்த 100 கிராமை இந்த தண்ணியில் போட்டுருங்க. அடுத்து இந்த 3 எலுமிச்சம்பழத்தை மிக்சியில் போட்டு 1:2 அடிச்சுக்கணும். நைஸாக ஆகணுங்கிற அவசியம் இல்லை, 1:2 அடிச்சுக்கிட்டாலே போதும். அரைச்சி ஊற்றினோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், அதுக்காக தான் 1:2 அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகே, இதுக்கு எலுமிச்சம்பழம் மட்டும்தான் போடணுமா அப்படின்னா இல்லை, அதாவது புளிப்பு சுவையுடைய எந்த பழமாக இருந்தாலும் போட்டுக்கலாம். இதில் ஆரஞ்சு போட்டுக்கலாம், சாத்துக்குடி போட்டுக்கலாம், இந்த மாதிரி சிட்ரிக் சுவையுடைய எந்த பழமானாலும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். மிக்சியில் போட்டு 1:2 இந்த மாதிரி சாதாரணமாக 1-2 அடி அடிச்சுக்கிட்டாலே போதும். அதையும் இந்த தண்ணியில் ஊற்றி கலந்துடணும். கலந்து என்ன பண்ணணும்னா, நல்லா இந்த கரும்பு சக்கரை கரையிற அளவுக்கு நல்லா ஒரு கலந்து விட்டுருங்க. இப்போ முதல் நாள் செய்யும்போது கரும்பு சக்கரை நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டு, அதாவது நீங்கள் எடுக்கிற கண்டெய்னர் எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னராக தான் இருக்கணும். கண்ணாடி பவுலில் ஊற்றி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த எலுமிச்சம்பழம் நாட்டு சர்க்கரை ரெண்டும் சேர்ந்து ஒரு வினை புரியும், அது கண்ணாடி பவுல் என்ன ஆகுனா உடஞ்சிடும். அதுக்காக தான் நம்ம இதுக்கு மட்டும் பிளாஸ்டிக் பாட்டில் உபயோகப்படுத்துகிறோம். அப்புறம் இந்த அளவுக்கு ஒரு கேப் இருக்கட்டும், ஏன்னா அந்த வினை வந்து மேலே இதாகிறதுக்காக தான் இந்த அளவுக்கு நம்ம கேப்பையும் விடுறோம். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இது முதல் நாள். 2வது நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மறுபடியும் எடுத்து இந்த மூடியை ஓப்பன் பண்ணி மறுபடியும் இதை ஒரு கலக்கி கலக்கி விடணும். சும்மா சாதாரணமாக ஒரு கலக்கி மறுபடியும் இதை மூடி வச்சிடணும். இதே மாதிரி ஒரு 10 நாளைக்கு தினமும் இதை எடுக்கணும், மூடியை திறக்கணும், ஒரு கலக்கு கலக்கணும். இதே மாதிரி 10 நாள் தொடர்ந்து செய்யணும். அடுத்தது 11வது நாள்லேருந்து இதே ஒரு ஓரமாக வச்சுடுங்க. மேலே பார்த்தீங்கன்னா எந்த அன்றைக்கி நீங்கள் போடுறீங்க அப்படிங்கிற தேதியையும் குறிப்பிட்டுருங்க. இது பார்த்தீங்கன்னா 90 நாட்கள், அந்த 10 நாள் கலக்கினதுக்கப்புறம் 90 நாட்கள் இதை எந்த இதுவுமே பண்ணக்கூடாது, இதை அப்படியே வச்சிடணும். கீழேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலரான படிமம் வந்து படிஞ்சு வரும், அப்போ தான் நம்மளுடைய எம்பிஎல் தயாராகிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதே ஒரு பச்சை கலர் ஃபார்ம் வந்தது அப்படின்னா அது தவறு, வெள்ளை கலர் ஃபார்ம் வரணும். 90 நாட்கள் கழித்து இதை எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா வீடு துடைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம், பாத்ரூம் கழுவுறதுக்கு பயன்படுத்திக்கலாம், டைல்ஸ் க்ளீன் பண்ணிக்கலாம், கேஸ் துடைச்சிக்கலாம், செல்ஃப் க்ளீன் பண்ணிக்கலாம், எல்லா விதமான கண்ணாடியை துடைச்சிக்கலாம், எல்லா விதமான பொருட்களையும் துடைச்சிக்கலாம். அதுக்காக தான் இதுக்கு வந்து நம்ம மல்டி பர்பஸ் லிக்விட் அப்படிங்கிற பேரை வச்சுருக்கோம்.